ரோட்டுக்கடையில் இருக்கக்கூடிய காளான் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த காளானை நம்ம வீட்டிலேயே ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே ரோட்டுக்கடை டேஸ்ட்டில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நீங்களும் செய்து பாருங்கள். 100 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ், கொஞ்சமாக கருவேப்பில்லை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்தளவுக்கு சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா முட்டைகோஸ் வந்து சீக்கிரமாகவே உப்பு வந்து அதிகமாயிரும். ஏன்னா இதில் மாவு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம். இப்போ இது எல்லாமே நல்லா மசாலாலாம் இறங்குற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதிலேயே 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சம அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். மாவு வந்து நமக்கு அளவாக தான் போட்டிருக்கோம், ஸோ தண்ணி இந்த டைமில் ஊற்றிட்டோம்னா தண்ணியோட அளவு தெரியாது. முட்டைகோஸ் வெங்காயத்துலலாம் தண்ணி இருக்கும், அதனால் லைட்டாக நான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருப்பேன். முட்டைகோஸ்லாம் நம்ம அலசிட்டு சேர்க்குறதுனால அதுலேயே தண்ணி இருக்கும். அந்த 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றின தண்ணி எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு. இது 3-4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த தண்ணியோட அளவு நமக்கு சரியாக இருக்குது. நிறைய தண்ணி ஊற்றிடவும் கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது, இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்படி நம்ம அழுத்தி பிடிச்சி பார்த்தோம்னா அப்படியே பொடிபடணும், அப்போ தான் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி ஆயில் வந்து நல்ல அகலமான பாத்திரத்தில் நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன சின்ன பீசஸாக முடிஞ்ச வரைக்கும் பொடி பொடி பீசஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடி பீசஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பொடி பொடி பீஸாக நீங்கள் போட முடியலைனாலும் லாஸ்ட்டாக நீங்கள் பொரிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா இதை வந்து இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். மொறுமொறுப்பாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட ஆயில் குடிக்காது, ஆயில் தன்மையே இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது மாதிரி நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக தான் போட முடியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக போட்டுட்டு கூட சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் பொடி பொடி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு அதுக்கு நிறைய 100 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கணும். இவ்வளோ செய்கிறோம்ல, ஒரு 4 பேர் செய்கிறதுக்கு 100-150 ml தண்ணி ஊற்றுனா சரியான அளவாக இருக்கும். கார்ன்ஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி கெட்டிகள் இல்லாமல் கரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போது கடாய் ஒன்றா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ரொம்பவும் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதிலையே ரோட்டுக்கடை காளானில் காளான் அதிகமாக இருக்காது, ஸோ நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 4 காளானை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அந்த காளானோட பச்சை வாசம் போகணும், அதனால் இதை வந்து இப்படியே ஆயிலில் கொஞ்சம் பொரிய விடுங்க உப்பு சேர்த்துட்டு. இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதே அளவில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த டொமேட்டோ சாஸோட பச்சை வாசம் போகிறதி கொதிக்க விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக காரமும் தேவைப்படாது, ஆல்ரெடி நம்ம பக்கோடா பொரிச்சிருக்கோம், ஸோ அதுலேயே வந்து நல்ல காரம் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவை இன்னும் ஒருக்க நம்ம கரண்டியை விட்டு கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா குறைவாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கிரேவி வந்து நம்ம செய்கிற அளவுக்கு சரியாக இருக்கும். அதாவது 100 முட்டைகோஸ் எடுத்திருக்கேன், 100 கிராம் முட்டைகோஸுக்கு இந்த கிரேவி சரியாக இருக்கும். இப்போ கிரேவி நல்லா கெட்டியாகி வந்ததுமே உடனே நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு டக்குன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். ரொம்ப அடுப்புலேயே வச்சு நம்ம கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா அந்த மொறுமொறுப்பு போயிடும், அதோடய டேஸ்ட் நமக்கு முழுமையாக இருக்காது. நல்லா இதை வந்து பொறிச்சதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த டப்பா இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே வைக்கும்போது தான் அப்படியே ரோட்டுக்கடையில் சாப்பிடக்கூடிய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ மேலே சின்னதாக கட் பண்ணினா பெரிய வெங்காயம்,
நல்லா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தாலும் அதோடய டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதுக்கு மேலவே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண மல்லி இலைகள், அவ்வளோதான். அப்படியே ரோட்டு கடை டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய காளான் ரெசிபி செய்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.